ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபைசல்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் செய்யப்படுற ஒன் ஆஃப் த சேவிங் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேவிங் ஸ்கீமை வந்துட்டு பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, அதாவது 55 வயசு ரீச் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சேவிங் ஸ்கீம் வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேவிங் ஸ்கீமில் நம்ம வந்துட்டு பணம் போட்டு வைக்கிறதுனால என்னெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லாபம் இருக்க போகுது, என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலோடைய புது வியூவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கீமை பற்றி முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, இது நான் முதல்ல சொன்ன மாதிரி இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு சேவிங் ஸ்கீம், அதாவது வயதானவர்களுக்கு, 55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கான ஒரு சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இதனால் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயசுக்கு மேலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நிறைய ஜாப்க்கு ரிட்டையர்மெண்ட் வந்துடுது. நிறைய பேர்னால அவங்க போயிட்டு இருந்த ஒரு ஜாபுக்கு போக முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது, வயது முதிர்ச்சியால் அவங்களால வந்து நிறைய வேலைகள் பண்ண முடியாது. அந்த டைமில் அவங்களுக்கு இன்கம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் இது. இது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மந்த்லி யூசேஜுக்கான ஒரு 3 மாதத்துக்கான இன்கம் வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான ஒரு அமௌண்ட், மினிமம் ஒரு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபாங்கிற மாதிரி ஒரு பல்கான அமௌண்ட் இதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதத்தில் வர அந்த அமௌண்ட்டுக்கான வட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய செலவுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய யூஸ்க்காக எடுத்துக்கிட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கான வட்டி அந்த இடத்துல வந்துடும், அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அது முடியும் போது அந்த பல்க் அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது வட்டியும் வாங்கிக்கலாம், போட்ட அமௌண்ட்டையும் நீங்கள் திருப்பியும் அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இதோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு முழுக்க முழுக்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, அதாவது வயதானவர்களுக்கு மட்டும்தான். கவர்மெண்ட்டால் வந்து அப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸ்ஸு, அதனால் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும், கேரண்டீடு இன்கம். ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட்டோடைய போஸ்ட் ஆஃபீஸில் தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கடைசியாக டென்யூர்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வரும்போதும் சரி, 100% உங்களுக்கான அமௌண்ட் வந்துடும். ரெகுலரான 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட், மந்த்லி யூசேஜ்க்கான 3 மாதத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு வருஷத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவைங்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு 4 தடவை உங்களுக்கு அமௌண்ட்டு வந்துடும், அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுடைய மாதம் செலவுக்கு வந்துட்டு வச்சுக்கலாம். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய 55 வயசுக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸாக இருக்கணும் ரொம்ப முக்கியம், விஆர்எஸ் வாங்கினவங்களாக இருக்கணும், அதாவது 55 வயசை கடந்தவங்களாக இருக்கணும், டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் 50 வயசுலேருந்தே அவங்க இதை போட்டுக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்துட்டு யாரும் இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். யார் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி 1 அக்கௌண்ட்டுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதில் நீங்கள் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். அதாவது 1 லட்சம் 2 லட்சங்கிற மாதிரி 30 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் விஆர்எஸ்ன்னு நான் சொன்னது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55 வயசை கடந்தவங்கிறத இந்த இடத்துல காமிக்கிறதுக்காக அது விஆர்எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். நீங்கள் போயிட்டு இந்த ஒரு ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நேராக வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடுங்க. கையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, உங்களோட ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ, பான் கார்டு, இது 3 இருந்தாவே போதும். அதே மாதிரி இது எங்கே நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம், இந்த 2 இடத்துல எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். போகிறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டில் பேர்லாம் கரெக்டாக இருக்கா, பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் ஒரே மாதிரி பேர் இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருங்க. சில டைமில் பேர் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. அடுத்தது இதில் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் டெபாசிட்டாக நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா நான் முதல்லையே சொன்ன மாதிரி. அதே மாதிரி டெபாசிட் அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா 1000, 10000, 20000, 30000, 40000, அதாவது 1,10,000 இந்த மாதிரிலாம் கொண்டு போகலாம். அதே 1,20,335 இந்த மாதிரிலாம் கொண்டு போனீங்கன்னா எடுக்க மாட்டாங்க, ரவுண்டு ஃபிகர் அமௌண்ட் தான் நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்துட்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இதில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லெஸ் தென் 1 lakh பை கேஷ், அதாவது பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் கேஷாக நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் பே பண்ணுறேன், நான் ஒரு 5 லட்ச ரூபா கொண்டு போய் கட்டுறேன் அப்படிங்கும்போது செக்காவோ டிடியாவோ நீங்கள் எடுத்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்லேயோ உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு உள்ளே நான் கட்டுறேன், ஒரு 50,000 ரூபா கட்டுறேன்னா நீங்கள் வந்து கேஷாகவே கொண்டு போய் கட்டிக்கலாம். அடுத்தது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் 8% உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருக்கிறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வருது. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி பேஸிஸில் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ணிக்கலாம் இல்லை அதையும் சேமித்து வைக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ, அதாவது எத்தனை வருஷத்துக்கு போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட் வந்து அதிகமாக வரதும் கம்மியாக வரதும் டிஃபர் ஆகும், ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்படி கிரெடிட் பண்ணுறது நம்ம அக்கௌண்ட்டுக்கு, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அது எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி வாங்கிக்கலாம், செக்காகவும் வாங்கிக்கலாம், மணி ஆர்டராகவும் வாங்கிக்கலாம். இந்த 4 மெத்தட்லேயும் அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கான அந்த அமௌண்ட் போட்டிங்களே அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ப்ரீ மெச்சூர் க்ளோஸ், அதாவது பார்த்திங்கன்னா நான் 5 வருஷத்துக்கு போட்டிருக்கேன், நான் முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திடீர்னு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்ட அமௌண்ட்லேருந்து 1.5% அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மிச்ச அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. அதே 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டை பிடிச்சிட்டு போட்ட அமௌண்ட்டில் 1% அமௌண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் அமௌண்ட்டை வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு பிளான் பண்ணுறவங்க எடுக்காத மாதிரி, ஒரு 5 வருஷத்துக்கு போகிறீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்படியே அந்த அமௌண்ட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முன்னாடி எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது, ஓகேங்களா. அடுத்தது இதில் நீங்கள் டைம் பீரியட் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இல்லை நான் இன்னொரு 3 வருஷத்துக்கு போடுறேன், 4 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் அதிகபட்சமாக 3 வருஷம் வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னா 5-3 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும், 8 வருஷமாக பண்ண முடியுமா ஒழிய அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதே மாதிரி அக்கௌண்ட்டை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு சேலமில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கேன், நான் வந்துட்டு வேறு ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்ற முடியுமா, நான் மாற்ற முடியும். நீங்கள் நாமினிஸை வந்துட்டு நீங்கள் இதுக்காக போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட முடியும். இது மூலமா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இதில் இருக்கு. ஸோ இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். மாதம் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போது இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வரைக்கும் வரும். டோட்டலாக நீங்கள் போட்ட அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு வர்றது 1,40,000 ரூபா வரைக்கும் வரும். இதே 5 லட்ச ரூபா போட்டிங்க அப்படின்னா குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபா உங்களுக்கு வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வரும். டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணிடலாம். டோட்டலாக நீங்கள் போட்ட அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து 7 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். 10 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 20,000 ரூபா குவார்ட்டர்லியில் உங்களுக்கு வந்துடும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா 20,000 ரூபான்னு 4 லட்ச ரூபா வரைக்கும் வந்துடும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 10 லட்ச ரூபா, எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து 14 லட்ச ரூபா வந்திருக்கும். அதே மாதிரி 15 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்க இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா குவார்ட்டர்லி அமௌண்ட்டாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை 30,000 ரூபாயும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரது 6 லட்ச ரூபா. இன்வெஸ்ட்மெண்ட் 15, இன்ட்ரெஸ்ட் 6, டோட்டலாக 21 லட்ச ரூபா உங்களுக்கு வரும். இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.